என்ன சொல்றான்? இன்னும் நிறைய வயசானவங்களை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கான் சார். அதுக்குள்ள நம்ம கையில மாட்டிக்கிட்டான். வேற ஏதும் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கா? அவன் எந்த டீடைல்ஸையும் தெளிவா சொல்லல சார். பட் சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ற கம்பெனில ஒர்க் பண்றதா சொல்றான் சார். இதெல்லாம் எப்படி டீஆக்டிவேட் பண்றது, கேமரா ஆக்சஸ்ல மாட்டாம எப்படி வீட்டுக்குள்ள போறதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான் சார். அதோட நாலேஜ்ல தான் இவ்வளவு நாள் நம்ம கையில மாட்டாம தப்பிச்சிருக்கான். இந்த கொலைக்கெல்லாம் யூஸ் பண்ண கத்தி அவன் நார்மலா வீட்டுல காய்கறி வெட்டுற கத்தி சார். அதனால தான் நமக்கு வெப்பன் பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்காம இருந்திருக்கு சார். கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ்னு விசாரிச்சிங்களா? எஸ் சார். அவன் பேரண்ட்ஸையும் இந்த மாதிரி தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காங்க. யார் என்னன்னு கேஸ் ஃபைல நான் விசாரிச்சேன் சார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கை ஒன்னு இன்வால்வ் ஆயிருக்கு. சோ நம்ம டிபார்ட்மெண்ட்டும் அவனை ரொம்ப அலைய விட்டு ஏதேதோ ரீசன் சொல்லி அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். அதோட இம்பாக்ட்ல தான் இப்படி சைக்கோ மாதிரி ஆகி போலீஸ்னாலே காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்கன்னு அவனே முடிவு பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டை பழி வாங்கணும்னே இப்படி ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிச்சிருக்கான்.